அதுதான் அங்கே கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம பிரபாகரனுடைய வீட்டுக்கு நாள் தலைவர் கோயிலை கட்டியிருக்காங்க. தொடராட்சியை தன் உயிரை கொடுத்தவர் புரைத்தலை அம்மா அவர்கள். இதில் நிறுத்த முடியாத நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மக்கள் மனதில் இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. இது கூட தெரியாத முதலமைச்சராக, எதுவுமே செய்யாத முதலமைச்சராக, எந்த திட்டம் தராத முதலமைச்சராக. ஆனால் திமுக வந்து ஏதாவது ஒரு திட்டம் காயத்தில் கொடுத்தீங்களா? யா நீங்க மட்டும் ஸ்டாலினை தூக்கி பிடிக்க விட்டீங்கன்னா இந்த ஆட்சி போயிடும், அவ்வளவுதான். ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை, அது நம்முடைய பகுதியிலே. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவை மாவட்டத்தில் 3 மாவட்டம் இருக்குது. 3 மாவட்டத்தில் அது மாநகர் மாவட்டத்தில் தான் அம்மனஞ்சலுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நடத்தக்கூடிய வாய்ப்பு. ஆகவே எங்களுடைய மாவட்டத்துக்கு எந்த மாவட்டத்தில் நடத்தினாலும் எங்களுக்கு பெருமை. கோவை மாவட்டத்துக்கு இந்த வாய்ப்பை தந்த நமதம்மாவுக்கு, நாளிதழ் அத்தனை பேருக்கும், அத்தனை பேருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கணும். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய வைகை செல்வன் அண்ணன் உட்பட, நம்முடைய டாக்டர் பரமசிவம் உட்பட அத்தனை இங்கே பேச வந்தக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த தலைப்பே வந்து ஒரு அருமையான தலைப்பு. கழகம் வென்று வந்த சாதனைகளே மக்கள் மனதில் நீக்கமர நிறைந்திருக்க காரணம். அரை நூற்றாண்டு, 50 வருஷம் இந்த நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கத்தை உருவாக்கி 50 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 50 வருஷமாக இந்த கழகம் மக்கள் மனதில் இருக்க காரணம் 2 தலைப்பு கொடுத்துருக்காங்க. கழகம் வென்று வந்த சோதனைகளே, கழகம் நிகழ்த்தி காட்டிய சாதனைகளே. ரெண்டும் தான் நமக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் அவங்க நடுவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. ஏனென்றால் இந்த கழகம் ஆரம்பத்தில் தலைவர் இந்த கழகத்தை ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த கழகத்தை உருவாக்கினார்கள். ஏன்னா இப்போ திமுக கருணாநிதி பற்றி தெரியும். இந்த கழகத்தை தலைவர் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சோதனைகள் எல்லாம் வென்று அதுக்கு பின்னால் தலைவரும் அதுக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவு சோதனைகளை தாண்டி இந்த சின்னம் கிட்டத்தட்ட எடப்பாடியார் வந்த பின்னாலும் 2 முறை முடக்கப்பட்டு மீண்டும் இரட்டை சின்னத்தை பெற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து பல்வேறு திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் தந்து அனைத்து இந்திய அண்ணாரோட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தளவுக்கு அவர் எப்பவுமே தெய்வம் தான். இருக்கிற வரையிலும் வெற்றி மட்டும்தான் அவர் பார்த்தார். கழகம் 72 ஆரம்பித்த பின்னால், 77 ஆட்சியை பிடித்த பின்னால் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள், சத்துணவு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் தந்து இலவச வேஷ்டி சேலை. அதே போல் இன்றைக்கு இலங்கை தமிழரை பற்றி பேசிக்கொண்டு, இலங்கை தமிழருக்கு பல்வேறு உதவிகள் தந்த ஒப்பற்ற தலைவர். இன்றைக்கு தலைவர் மட்டும் உன்னை கொஞ்சம் இருந்ததுதான் இலங்கை நம்முடைய தமிழர்களுடைய கண்ட்ரோல் வந்திருக்கு. அந்த அளவுக்கு உதவிகள் செய்த ஒப்பற்ற தலைவர். நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, இலங்கை தமிழரை பற்றி தமிழர் பேசுகிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான், யாரும் மறக்க முடியாது. அதுக்கு தான் அங்கே கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம பிரபாகரனுடைய வீட்டு முன்னாள் தலைவருக்கு கோயிலை கட்டியிருக்காங்க. அது இப்படி பல்வேறு திட்டங்கள் சாதனை. அதுக்கு தலைவர் மறைந்த பின்னால் இந்த கட்சி இருக்குமா இருக்காதா என்று சூழ்நிலை வந்தது. அப்பொழுது புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், நான் தாயாக இருக்கிறேன் என்று இந்த கழகத்தை, பிரிந்த கழகத்தை ஒன்று சேர்த்து இரட்டை சின்னத்தை மீட்டெடுத்து அதற்கு பின்னால் 91 ஆட்சி கட்டில் அமர்ந்து எண்ணற்ற சாதனைகள், இதுவரை புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு சாதனைகள், பல்வேறு திட்டங்கள் தந்த திட்டங்கள், இதுவரையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அம்மாவுடைய திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 2011 மீண்டும் ஆட்சி அமைத்த பின்னால், 2011 தொடராட்சி, தொடராட்சியை தன் உயிரை கொடுத்தவர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். ஏன்னா அம்மா அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளாக போய் சிகிச்சை பண்ணியிருந்தா இருந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கவலைப்படல. இந்த ஆட்சி மீண்டும் கொண்டு வரணும், நம்ம இப்படி 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கட்சி ஆட்சி இருக்கணும், அதுபடி வாழ்ந்தவர்கள். ஆகவே அம்மா இருக்கும்போது தந்த திட்டங்கள் எல்லாம் என்றைக்கும் மறக்க முடியாது. எப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் கொடுத்தாங்களோ, அதே போல் அம்மா வந்து 100 யூனிட் மின்சாரம் கொடுத்தாங்க, விசைத்திரியாளருக்கு 750 யூனிட் கொடுத்தாங்க. அதே போல் தாலிக்கு தங்க திட்டம் இந்த ஆட்சி நிறுத்திட்டாங்க. அதே போல் அம்மா உணவகம் அற்புதமான திட்டம், இதெல்லாம் நிறுத்த முடியாத நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா காலனி முதல் மடிக்கணினி வரை
கல்வியில் புரட்சி செய்தது புரட்சித்துறை அம்மா தான். இன்றைக்கி இத்தனை பேர் வந்து ஏழையெல்லாம் படித்து போகிறனா அம்மா தான். இத்தனை பேர் மருத்துவராகிறாங்க, பொறியாளர் ஆகிறாங்க, பல்வேறு படிப்புக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, நல்ல வேலை இருக்காங்க, அம்மா தான் காரணம். அதே போல் அனைவருக்கும் கல்வி அறிவு. அதே போல் அதுக்கு பின்னால் வந்த எடப்பாடியார் அவர்கள் அம்மா மினி கிளினிக் ஒன்று அற்புதமாக 2000 மணிக்கு அது நிறுத்திட்டாங்க. அதே போல் அம்மா வந்து இருசக்கர வாகனம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. இப்படி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதே போல் பசுமை வீடு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறையில் என்னென்ன கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன வேணும், குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும், இப்படி எல்லாமே கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதே போல் அம்மா வந்து தரன்னு சொன்னாங்க, அம்மா இருசக்கர வாகனம், அதை எடப்பாடியார் அவர்கள் நம்ம பிரதமரை கூட்டு வந்து துவக்கி வச்சார், நிதி ஒதுக்கி எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டுகளும் அற்புதமான திட்டங்கள் தந்த திட்டங்கள் தான் இன்னும் மக்கள் மனதில் இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுவில் ஸ்டாலின் பேசுகிறது அதிமுக சுக்குநூறா போயிடுச்சுன்னு பேசியிருக்கார், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதிமுகவை சுக்குநூறா ஆக்கிறதுக்கு உங்கள் அப்பானாலே முடியல, கருணாநிதினாலேயே முடியல, ஸ்டாலின் முடியும், ஸ்டாலினால் முடியுமா, இல்லை உதயநிதினால் முடியுமா, சபரிசனால் குடும்பத்தினால் முடியுமா? இன்றைக்கி திமுக எதுக்காக ஆரம்பித்தாங்க அண்ணா அவர்கள், ஏழை இலக்காக ஆரம்பித்த கட்சி. திமுக ஆரம்பிக்கப்பட்ட பின்னால் தான் நம்மளாம் இன்றைக்கி பொறுப்பு இருக்குன்னா திமுக தான் காரணம். திமுக வந்த பின்னால் தான் காங்கிரஸ் இருக்கும்போது மிட்டா மிராசர் ஜமீன்தார் தான் எம்எல்ஏ எம்பியாக வருவாங்க, அவங்க தான் தொடர்ந்து வருவாங்க. திமுக வந்த பின்னால் தான் சாதாரண இங்கே இருக்கிறவங்க இங்கே வந்தாங்க. அதை தொடர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பின்னால் அது தொடர்ந்தது. அம்மா வந்த பின்னால் யாருக்கு வேணாலும் இங்கே இருக்கிறவங்க இங்கே அனுப்பிடுவாங்க, இங்கே இருக்கிறவங்க தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அம்மா அப்படி சாதாரணவங்கள்லாம் பொறுப்புக்கு வந்தது அண்ணா அவர்கள், அதுக்கப்புறம் தலைவர் அம்மா அவர்கள், கருணாநிதி, அதுக்கப்புறம் திமுகவை அந்த குடும்பமே ஆக்கிட்டார். இன்றைக்கு வந்து ஸ்டாலின் வந்து அண்ணா திமுக சுக்குநூறாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி திமுகவை பற்றி வெளியே என்ன நடக்குது, மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாத முதலமைச்சராக இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் இருக்கார். இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களும் வெறுக்கக்கூடிய கட்சினா திமுக, திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஒண்ணுமே தெரியாத ஒரு விளம்பர முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், யாரால மறுக்க முடியுமா? தொழிலாளர் நல்லா இருக்காங்களா, விவசாயி நல்லா இருக்காங்களா, தொழில் முதலீட்டார் நல்லா இருக்காங்களா, ஏழைகள் நல்லா இருக்காங்களா, நடுத்தரவர்கள் நல்லா இருக்காங்களா, யாருமே இந்த ஆட்சியில் நல்லா இல்லை. எந்த திட்டம் தராத முதலமைச்சராக, மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சராக இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு எங்க கட்சியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அருமையான நேரத்தில் இந்த கட்சி உருவாக்கியிருக்கார். எந்த கொம்பாதிக்கோமனும் இந்த இயக்கத்தை அழிக்க முடியாது, பார்க்கறதுக்கு அப்படி தெரியும். அப்போ வீறு கொண்டு எழுந்து மீண்டும் ஆட்சி அமைப்போம். இந்த இருக்கிற சூழ்நிலையில் இப்போ தேர்தல் நடந்தால் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்து உட்காருவார். அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி அமையும். இது கூட தெரியாத முதலமைச்சராக, எதுவுமே செய்யாத முதலமைச்சராக, எந்த திட்டம் தராத முதலமைச்சராக. கோயம்பாடு எடுத்துங்க, 50 ஆண்டுகளில் வளர்ச்சி கொடுத்தோம். அங்கே இருக்கிற நாங்கள் இருக்கிற அருண் பாரன் இருக்காரு, அம்மன் அஞ்சன் இருக்காங்க, இன்னைக்கு இங்கே இருக்காங்க ஏகே, இன்னைக்கு போகிற எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க, கந்தசாமி என்ன அமல் கந்தசாமி இருக்காங்க, மற்ற எம்எல்ஏலாம் இருக்காங்க, இருக்காங்க, சில பேர் வரல. ஆனால் இன்றைக்கு இதுக்கு முன்னாடியும் சரி, 2011 அம்மா இருக்கும்போதும் எடப்பாடி வந்த பின்னாலும் கோவை மாவட்டத்துக்கு மாற்றி அமைச்சிருக்கிறோம். 50 ஆண்டுகளில் அதை வளர்ச்சி கொடுத்துருக்குறோம். எங்கே பார்த்தா சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், 6 புதிய கல்லூரி, மருத்துவமனை மேம்பாடு, என்ன ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இப்படி அடிக்கிட்டே போகலாம். எங்கே பார்த்தாலும் பாலங்கள். ஆனால் திமுக வந்து ஏதோ ஒரு திட்டம் காயத்தில் கொடுத்தீங்களா ஐயா, நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்தீங்க, ஏதோ ரோடு போட்டீங்க. எங்கே பார்த்தா ரோடு தோணுங்க, எப்படி ரோடு நாங்கள் போட்டிருந்தோம், எப்படி கோயம்புத்தூர் வச்சுருந்தோம் பாருங்க. இங்கே 9வது சேர்மன் இருக்காங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆட்சி காலத்தில் எத்தனை ரோடு, எத்தனை வேலை நடந்தது. ஏதாவது ஒரு ரோடு போட முடியுமா? இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, ஏதாவது ஒரு வேலை நடக்குது, ஏதாவது நிதி வருதான். ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு விளம்பர ஆட்சி. காலையில் ஒரு 2 சீனில் ஸ்டாலின் நடிப்பார், மதியானம் 2 சீனு எல்லா டிவியில், அது சில தொலைக்காட்சிகள் அவங்களுக்கு ஜாலராக போடுறாங்க. மற்றவங்களே இப்போல்லாம் பிரச்சனைகள் கொஞ்சம் மாறிட்டாங்க, சில தொலைக்காட்சிகள் அது மட்டும்தான். அதை வச்சு தான் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சியும் நீங்கள் மட்டும் ஸ்டாலினை தூக்கி பிடிக்க விட்டீங்கன்னா இந்த ஆட்சி போயிடும், அவ்வளோதான். என்ன நடந்தாலும்
வர இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி நாங்கள் வெல்லுவோம், 39 தொகுதி தமிழ்நாட்டில் வெல்லுவோம். அடுத்து வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வென்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார். எப்படி ஒரு விவசாயியாக இருந்து அற்புதமான ஆட்சி 4 காலம் கொடுத்தார். இப்ப கூட சொல்றாங்க கிராமத்தில் எங்க போனாரு எடப்பாடி, நல்ல ஆட்சி பண்ணாருங்க, அவரே இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பேசுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார், யாரும் தடுக்க முடியாது. ஸ்டாலின் மட்டுமல்ல, கருணாநிதி குடும்பம் மட்டுமல்ல, ஸ்டாலின் குடும்பம் மட்டுமல்ல, எந்த திமுக எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார். நீ என்ன என்ன பண்ண, பழி வாங்குற தவிர, போலீஸ் தவறா வழியாத தவிர எதுவுமே திமுக செய்யல. இதுதான் அதிகாரிகள் தப்பா வழிநடத்துறீங்க. ஆகவே மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரும் என்று சொல்லி இந்த சிறப்பான இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைக்க வாய்ப்பு தந்த நமதம்மா நாளிதழுக்கும், அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் வைகை செல்வன் அவர்களுக்கும், பரமசிவம் அவர்களுக்கும், அத்தனை இங்கே பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அதே போல எங்களது ரெண்டு மாவட்ட செயலாளர் அருமையன் பிஆர்ஜி அருண்குமாரன் அவர்களுக்கும், அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றி கூறிவிட நன்றி வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.